ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இனி ஒரு காதல் சீவம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு, ஹீரோனியும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோனியோட அப்பா இன்டர்நேஷ்னல் அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுற பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்காரு. ஒரு நாள் ஹீரோ காலேஜ் போக சேர ஆட்டோக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது முதல் முறையாக ஹீரோனியை பார்க்குறாரு. ஹீரோனியை பார்த்ததுமே ஹீரோனியை ஹீரோவுக்கு பிடிச்சு போன காரணத்தினால ஹீரோனியை துரத்தி துரத்தி லவ் பண்ணுறாரு. ஹீரோ லவ் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோனி அவங்களும் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும்போது ஹீரோனி அவங்க லவ் பண்ணுற விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவரும் இவங்களோட லவ்வை அசப்ட் பண்ணிக்கிட்டுறாரு. இந்த மாதிரி சமயத்தில் ஹீரோ அவரோட லவ்வை பிரேக்கப் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் ஹீரோனிக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் நடக்க போகிறதா ஹீரோவுக்கு தெரிய வருது. அந்த கல்யாணத்தை ஹீரோ தடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ எதுக்காக ஹீரோனியோட லவ்வை பிரேக்கப் பண்ணாரு, ஹீரோனிக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை ஹீரோ தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, கடைசியாக ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஹரிகரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அஜய் பாலகிருஷ்ணா, ஸ்வேதா, விக்னேஷ் சண்முகம், கிஷோர் ராஜ்குமார் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட ஹீரோ ஓரளவு ஓகேவா நடிச்சிருக்காரு. ஹீரோனியான ஸ்வேதா அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட கேரக்டரை சரியாக பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் ஹீரோவும் ஹீரோனியும் லவ் பண்ணுற போர்ஷன்லாம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபீல் குட்டாகவும் இருக்குது. படத்தில் ஹீரோனி அவங்க அப்பா கிட்ட அவங்களோட லவ்வை சொல்லி சம்மதம் வாங்குவாங்க. அந்த சீன்லாம் சூப்பராக இருக்குது. படத்தில் ஹீரோனியோட கேரக்டரை ரைட்டிங்கில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே நல்லாயிருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட டைரக்டரான ஹரிகரன் இந்த படத்தை ஃபீல் குட்டான ரொமான்டிக் ட்ராமா மூவியாக ப்ரெசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் படத்தில் ஒரு சில சின்ன விஷயத்தை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாத காரணத்தினால இந்த படம் அந்தளவுக்கு ஃபீல் குட்டாக இல்லை. சொல்லப்போனால் படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்த இன்ட்ரெஸ்டிங் படம் போக போக சுத்தமாகவே இல்லை. படத்தில் எதுக்காக ஹீரோ ஹீரோனியை விட்டுட்டு போனார், திரும்ப எதுக்காக அவங்களோட கல்யாணத்தை நிறுத்த நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரீசனும் அந்தளவுக்கு அழுத்தமாக இல்லை. படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற காமெடிலாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. படத்தில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் நல்ல படமாக வந்திருக்கும். மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஆவரேஜான ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for all.